ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமன் ஜெயந்தி பற்றின சில சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, ஹனுமன் ஜெயந்தி சனிக்கிழமை, அதாவது 5/1/2019 வரப்போகுது. நாளை மறுநாள் வந்து ஹனுமன் ஜெயந்திங்க. அந்த ஹனுமன் ஜெயந்திக்கு எப்படிலாம் விரதம் இருக்கலாம், விரதம் இருந்தால் என்ன பலன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விரதத்தில் வந்து வடமாலை, வெற்றிலை மாலை, வெண்ணெய் எதுக்கு சாத்துறாங்கன்ற விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம் ஸ்டோரி மூலமா. சோ வாங்க அதெல்லாம் பாக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட கைண்ட் அண்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபியூச்சர்ல போற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடித்தவர் ஆஞ்சநேயர். அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு சாதுரியம், வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவர். சீதா தேவியால் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். அவரது பிறப்பு மகத்துவம் மிக்கது. அவர் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அனுமன், அதாவது ஆஞ்சநேயர் வந்து பிறந்த கதையை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். திரேதாயுதத்தில் குஞ்சரன் என்ற சிவபக்தன் வெகு காலமாக குழந்தை இல்லாமல் வருந்தினான். குழந்தை செல்வம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தான். அவன் முன் தோன்றிய ஈசன், உனக்கு ஒரு மகள் பிறப்பாள், அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் வலிமையும் வீரமும் பெற்று மரணம் இல்லாதவனாக வாழ்வான் என்று கூறி மறைந்தார். அவ்வாறே குஞ்சரனுக்கு மகள் பிறக்க அஞ்சனை என்று பெயரிட்டு வளர்த்தனர். அவள் பருவம் எய்ததும் கேசரி எனும் வானர வீரனுக்கு அவளை மனமுடித்து கொடுத்தார் குஞ்சரன். ஒரு நாள் அஞ்சனையின் முன் தர்ம தேவதை தோன்றி, பெண்ணே, நீ வெங்கடமலைக்கு கணவனுடன் சென்று மகாதேவனை குறித்து தவம் செய், அவர் அருளால் விண்ணவர் போற்றும் மகன் பிறப்பாள் என்று கூறி மறைந்தாள். அஞ்சனை காற்றை மட்டும் உணவாக கொண்டு கடும் தவம் இருந்தாள். அவளது தவத்தை கண்டு வாயு தேவன் அதிசயித்தார். ஒரு முறை வாயு பகவான் சிவசக்தி வடிவான கனி ஒன்று அஞ்சனையின் கைகளிலே வந்து தங்கும்படி செய்தார். அந்த கனியை உண்ட சில தினங்களில் அவள் கருவுற்றாள். அப்பொழுது ஒரு அசுரடி எழுந்தது. அஞ்சனா தேவி, சிவனுக்கும் சக்திக்கும் ஏற்பட்ட சிவசக்தி வடிவமான அம்சத்தை சிவனின் ஆணைப்படி வாயு தேவன் கனி உருவில் உன்னை உண்ண செய்தான். உனக்கு சிவசக்தி அம்சம் கொண்ட மகன் பிறப்பான். அவன் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படுவான். விண்ணும் மண்ணும் அவனை போற்றி புகழும் என்றது. அரண்மனைக்கு திரும்பிய அஞ்சனை நடந்தது பற்றி தனது கணவரிடம் கூறினாள். மாதங்கள் பல கடந்தன. ஒரு மார்கழி மாத மூல நட்சத்திரம் கூடிய நன்னாளில் அஞ்சனை தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அஞ்சனா தேவியின் மகன் என்பதால் அவர் ஆஞ்சநேயர் என அழைக்கப்பட்டார். ராமன் ராவணன் யுத்தம் நடந்த போது ராமரையும் லக்ஷ்மணனையும் தோளில் சுமந்து கொண்டு அனுமார் சென்றுள்ளார். அப்பொழுது ராவணன் சாரமாரியாக அம்பு எய்தினார். சக்திமிக்க அம்பால் அனுமார் தாக்கப்பட்டார். அந்த காயத்திற்கு மருந்தாக தன் உடலில் அனுமார் வெண்ணெயை பூசிக்கொண்டார் என்று சில ஐதீகங்கள் கூறுகிறது. அதுபோல வெண்ணெய் விரைவில் உருகும் தன்மை கொண்டதால் அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்னதாகவே நாம் நினைத்த காரியம் நிறைவேறும். இதனாலேயே பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்கின்றனர். அடுத்தது இப்போ வடமாலை சாத்துவது ஏன் அப்படின்ற ஒரு ரீசனை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நவகிரகங்களில் அங்கமாக விளங்கும் ராகுவும் சனியும் ஒரு முறை ஆஞ்சநேயரிடம் தோல்வி அடைந்துள்ளனர். அதனால் அவர்கள் ஆஞ்சநேயருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உள்ளனர். பூமியில் சனியாலும் ராகுவாலும் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ராகுக்கான உளுந்தும் சனிக்கான எள் எண்ணெயும் சேர்த்து செய்த வடமாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபாடு நடத்தலாம். அவ்வாறு செய்தால் சனி ராகு இடையூறுகளில் இருந்து மனிதர்கள் விடுபடலாம். அதன் காரணமாக ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தப்படுகிறது என்று சில ஐதீகங்கள் கூறுகிறது. இப்போ வெற்றிலை மாலை ஏன் கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்துறோம் அப்படின்றதுக்கான ரீசன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ராமர் வெற்றி பெற்றதை சீதைக்கு முதலில் தெரிவித்தார் ஆஞ்சநேயர். இதனால் மகிழ்ந்த சீதை தன் அருகில் இருந்த வெற்றிலை கொடியில் இருந்த இலைகளை மாலையாக்கி ராமர் வெற்றி பெற்றதை சீதைக்கு முதலில் தெரிவித்தவர் ஆஞ்சநேயர். இதனால் மகிழ்ந்த சீதை தன் அருகில் இருந்த வெற்றிலை கொடியில் இருந்த இலைகளை மாலையாக்கி அணிவித்தாள். அதன் அடிப்படையில் எண்ணிய செயல் வெற்றி பெற ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் வழக்கம் உண்டானது. நம்ம வெற்றிலை மாலை ஏன் சாத்துறோம், வெண்ணெய்காப்பை ஏன் சாத்துறோம், வடமாலை ஏன் சாத்துறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய நவ தரிசனத்தை பற்றி தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறேன்.
திருமால், சிவபெருமாள், அம்பாள் உள்ளிட்ட தெய்வங்களைப் போலவே ஆஞ்சநேயரும் பல வடிவங்கள் எடுத்திருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. நவ வியாக்கரண பண்டிதன் என போற்றப்படும் ஆஞ்சநேயரின் வடிவங்களில் 9 வடிவங்கள் மிகவும் போற்றுதலுக்குரிய வடிவங்கள் ஆகும். அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர். அந்த பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் வந்து இந்த வடிவம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அயில் ராவணன் என்பவன் ராவணனுடனான யுத்தத்தின் போது பல மாய வேலைகளை செய்து ராமபிரானுக்கு தொந்தரவு செய்து வந்தான். மேலும் விபூஷணனை ஏமாற்றி ராமரையும் லக்ஷ்மணனையும் தூக்கி சென்றான். அந்த மயில் ராவணனை அழித்து ராம லக்ஷ்மணரை மீட்பதற்காக அனுமன் எடுத்த அவதாரமே பஞ்சமுக அவதாரம். பஞ்சமுகம் என்பது வாராகர், ஹயக்ரிவர், நரசிம்மர், கருடன் ஆகிய முகங்களுடன் வானர முகமும் சேர்ந்த வடிவமாகும். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட்டால் எதிரிகள் பயம் விலகும், தடைகள் அகலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நிறுத்த ஆஞ்சநேயர் அவதாரம். இந்த அனுமன் போருக்கு செல்வது போன்ற தோற்றத்தில் காட்சி தருபவர். ராம ராவண போரின் போது அசுரர்களுடன் மிக உக்கிரமாக போரிட்ட ஆஞ்சநேயரின் தோற்றம் இது. இவரை வணங்குவதால் வாழ்வில் ஏற்படும் இடர்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண ஆஞ்சநேயர் அவதாரம். இதை பற்றி பார்க்கலாம். ராம பக்தரான ஆஞ்சநேயர் பிரம்மச்சரியம் பூண்டவர் என்பதை பலராலும் அறியப்பட்ட தகவல். ஆனால் அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகனும் இருப்பதாக ஒரு கதை கூறுகிறது. அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறந்த போது அவரது வியர்வை துளி கடலில் விழுந்தது. அதனை நீந்தி கொண்டிருந்த மீன் வடிவில் உள்ள தேவக்கன்னி பருகினாள். அதன் காரணமாக அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தேவக்கன்னியை பின்னர் அனுமன் மணந்ததாக கூறுகிறது அந்த கதை. அனுமனின் மனைவி பெயர் ஸ்வர்ச்சலா, மகன் பெயர் மகரதஜன். இந்த கோலத்தில் இருக்கும் அனுமனே கல்யாண ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது பால ஆஞ்சநேயர் வடிவம். இதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சிறு பாலனாக இருந்த போது கண்ணனை போலவே பல சிரேஷ்டங்களை செய்தவர் அனுமன். அஞ்சனை மகனாக அழகான பாலகனாக அவர் தாயோடு சேர்ந்து இருக்கும் இந்த கோலமே பால ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகிறது. இவரை துதித்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அடுத்து பக்த ஆஞ்சநேயர் வடிவம். தன்னை வழிபடும் பக்தர்களை இருக்கரம் கூப்பி வணங்கும் தோற்றத்தில் இருப்பவரே பக்த ஆஞ்சநேயர். கடவுள் எப்படி மனிதர்களை வணங்குவார் என்ற எண்ணம் பலருக்கும் தோன்றலாம். அனுமனை வழிபடுபவர்கள் அனைவரும் ராமநாமம் சொல்லியே வணங்குகிறார்கள். ராமரை எங்கும் எதிலும் காண்பார் அனுமன். அதன்படி ராமநாமம் சொல்லி தன்னை வணங்கும் பக்தர்களின் மனதிலும் ராமரை காண்கிறார் அனுமன். அதனாலேயே அவர் பக்தர்களை கரம் குவித்து வணங்குவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து யோக ஆஞ்சநேயர். ராமாயணத்தில் முடிவில் தன்னுடைய நோக்கம் நிறைவேறியதும் ராமபிரான் தன் மனித உடலை நீங்கி வைகுண்டம் சென்றார். ஆனால் அனுமன் செல்லவில்லை. ராமநாமத்தை பூலோகத்தில் உள்ள மக்கள் சொல்வதை கேட்டு இன்புற்றுவதற்காக இங்கேயே தங்கிவிட்டார். ராமரின் நாமத்தை மட்டுமே கேட்கும் தோணியில் அவர் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார். இந்த வடிவத்தையே யோக ஆஞ்சநேயர் என்கின்றோம். இவரை ராமநாமம் சொல்லி வழிபட்டால் கேட்கவே கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்தது சிவபிரதிஷ்டை ஆஞ்சநேயர். இந்த வடிவம் எடுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை கொன்றதால் ராமருக்கு பிரம்மசக்தி தோஷம் பிடித்தது. அதனை போக்க ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் வைத்து பூஜிக்க எண்ணினார். அனுமனிடம் சொல்லி காசியிலிருந்து சிவலிங்கம் எடுத்து வா என்று சொன்னார் ராமர். ஆனால் அனுமன் வருவதற்கு நேரமானதால் சீதை மணலில் செய்த சிவலிங்கத்தை கொண்டு பூஜை செய்தார் ராமர். ஆனால் தன்னால் குறித்த நேரத்தில் வர முடியவில்லையே என்று வருந்தினார் அனுமன். அவரது வருத்தத்தை போக்க அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் பூஜித்து அருள் செய்தார். ராமபிரான் லிங்க திருமேனியை ஸ்தாபனம் செய்த வடிவில் காட்சி தருபவர் சிவபிரதிஷ்டை ஆஞ்சநேயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சஞ்சீவி ஆஞ்சநேயர். ராவணுடனான போரில் ராமருக்கு பேருதவியாக இருந்தவர் அனுமன். ஒரு முறை லக்ஷ்மணன் போரில் மூச்சை அடைத்த போது அவரை காப்பதற்காக சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்து வந்தார் அனுமன். இப்படி சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறப்பது போன்ற தோற்றத்தில் இருப்பவரையே சஞ்சீவி ஆஞ்சநேயர் என்கின்றோம். எல்லாரும் அனுமன் ஜெயந்தி என்றால் என்ன, அப்புறம் வந்து அனுமன் ஜெயந்திக்கு வந்து வெத்தலை மாலை, வடமாலை, வெண்ணெய் காப்பு இதெல்லாம் ஏன் சாத்துறாங்கன்றதையும், அப்புறம் வந்து ஆஞ்சநேயரோட வடிவங்களையும் பற்றி பார்த்துட்டோம். இப்போ அனுமன் ஜெயந்தி அப்போது விரதம் இருப்பது எப்படின்றதை வந்து பார்த்துடலாம்.
அனுமன் ஜெயந்தி ஜெயந்திகளுக்கு எல்லாம் ஜெயந்தி. அன்றைய தினம் நாம் விரதம் இருந்தால் சகல மங்களங்களும் உண்டாகும், நினைத்த காரியம் கைகூடும், துன்பம் விலகும், இன்பம் பெருகும். அனுமன் ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் அதிகாலை குளித்து உணவு உண்ணாமல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் செழிப்பதோடு வடைமாலை சாத்தி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி வழிபட வேண்டும். வாளில் குங்குமப் பொட்டு வைத்து வழிபடுவது விசேஷமானது. அவள் சர்க்கரை, தேன், பானகம், கடலை, இளநீர் முதலிய பொருட்கள் அனுமனுக்கு மிகவும் பிடிக்கும். அதை நெய்வேத்தியமாக செய்வதால் அனுமன் மிக மகிழ்வார். அனுமனுக்கு வாளில் தான் சக்தி அதிகம். அதனால் தான் ஆஞ்சநேயர் வாளில் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம். பக்தியுடன் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு வாள் தோன்றும் இடத்தில் இருந்து தினமும் சந்தனம் பூசி குங்குமம் திலகம் வைத்து கொண்டு வர வேண்டும். வாளின் நுனியை அடைந்ததும் களைத்துவிட்டு மறுபடியும் பொட்டு வைக்க வேண்டும். வாள் முனையில் பொட்டு பூர்த்தி பெறுகின்ற சுபதினத்தில் வடைமாலை சாத்தி வழிபட வேண்டும். மார்கழி மாதம் வளர்ப்பிறை திதியோதசி அன்று 13 முடிச்சுகளோடு கூடிய மஞ்சள் கயிற்றை கலசத்திற்குள் வைத்து ஓம் நமோ பகவதே வாயு நந்தனாய என்ற மந்திரம் சொல்லி ஆவாகனம் செய்து மஞ்சள், தனம், பூ போன்ற பூஜை பொருட்களால் பூஜை செய்ய வேண்டும். கோதுமை மாவினால் தயார் செய்யப்பட்ட 13 பூரி வெற்றிலை பாக்கு தட்சிணையோடு ஒரு தட்டில் வைத்து அந்தனருக்கு கொடுக்கலாம். மேலும் அந்த அந்தனருக்கு சாப்பாடும் போடலாம். அனுமன் விரத தொடக்கத்தில் இவ்வாறு செய்வதால் சகல காரியங்களும் வெற்றி அடையும். காலை உணவாக பொரியும் பழமும் சாப்பிட வேண்டும். இதை பிறருக்கும் வழங்கலாம். பகல் உணவாக கிழங்கு, காய்கறிகளை சாப்பிடலாம். ஆஞ்சநேயர் ஸ்தோத்திரம், ராமநாமம், ஆஞ்சநேயர் அஷ்டோஸ்திரங்கள், ஸ்லோகங்கள் கூறி விரதத்தை முடிக்க வேண்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அனுமன் ஜெயந்தி பற்றின சில சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போச்சு. உங்களுக்கும் போர் அடிக்கும்ன்றதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி போதுமான இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேஷனான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அனுமன் ஜெயந்தி விரதத்தை வந்து கடைப்பிடிச்சு ஹனுமானோட அருளை வந்து பெற்றுடட்டும். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரியான பல விஷயங்களோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டாடா.